டெங்குக்காக தனி சிறப்பு வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் போனேன், பெண்களில் யாரும் டெங்குல பாதிக்கப்படலை, ஆண்களில் ரெண்டு பேர் டெங்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு சிறப்பு பரிசோதனை எலிசா டெஸ்ட்னு இருக்கு, அந்த டெஸ்ட்ல தான் முழுமையா அது டெங்குவான்னு தெரியும். இதுல இப்ப என்னன்னா, சில ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, பாதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி இந்த எலிசா டெஸ்ட் பல மருத்துவமனைகள்ல செய்யறது இல்லை, அரசாங்க மருத்துவமனையில அதுக்கு செய்யறதுக்கான வசதி இருக்கு. அதனால எல்லாரும் நம்பிக்கையோடு இங்கே வந்து அந்த எலிசா டெஸ்ட், ஒருவேளை உங்களுக்கு டெங்குவா இருந்ததுன்னா, அதிக ஃபீவர் இருந்து உடல் வலி இருந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தா தயவு செய்து தாமதப்படுத்தாதுங்க. இப்போ இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அது அரசாங்க மருத்துவமனையில இல்லை, தனியார் மருத்துவமனையில. அங்க ரெண்டு இடத்துலையுமே நாங்க விசாரிச்சதுக்கு வரைக்கும் அவங்க பல நாட்கள் வீட்டில இருந்து தானா மருத்துவம் பார்த்து அவங்க அப்புறம் ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்திருக்காங்க. இது தப்பு. அதனால உங்களுக்கு ஆரம்ப அறிகுறி இருந்தாலே வந்து டெங்குவா இல்லையா இல்லைனா வேற ஏதாவது காய்ச்சலால் பார்த்துட்டு போறது நல்லது. இது நீங்க பத்திரிகை சகோதரர்கள் விழிப்புணர்வா அவங்கள வந்து ஒரு அச்சப்படுத்தாம, டிங்குல ஒரு உயிர் போயிடுச்சு, டிங்குல ரெண்டு உயிர் போயிடுச்சு அப்படி போடாம, உயிரிழப்புகள் நிச்சயமாக தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாருமே உயிர் இழக்கிற அளவுக்கு டெங்கு வந்து அபாயகரமான நோய் தான், ஆனா தடுக்க முடியும். இதுல சீக்கிரம் வந்தா உள்ள வந்து பிளீட் ஆகும். டெங்குல பெரிய பிரச்சனை என்னன்னா பிளீட் ஆயிடும், அந்த ரெண்டு பேருமே அதனாலதான் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இப்ப ரத்தம் கூட தயாரா வைக்க சொல்லியிருக்கோம், ரத்தம் தேவைப்படும் சில டெங்கு நோயாளிகளுக்கு. ஆனா மிக வருத்தம் அளிக்கக்கூடியது, ரெண்டு பேர் தனியார் மருத்துவமனையில உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனா அரசாங்க மருத்துவமனையில நிச்சயமா தனியார் மருத்துவமனைகளுக்கும் அரசாங்கம் மூலமா நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நோய்கள் வந்தா உடனே தெரியப்படுத்தணும்னு. இதுல பொதுமக்களின் இயக்கமும் இது, ஏன்னா இது வந்து நல்ல தண்ணீர் கொசு, சாக்கடை தண்ணி கொசு கிடையாது, நல்ல தண்ணி. வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சு அதை மூடாமல் வச்சுருந்தா கூட அதில் வந்து டெங்கு கொசு வரும், ஏசியில் வரும், ஃப்ரிட்ஜில் வரும். என்ன சொல்லப்போனால் இதை நாங்கள் விளையாட்டாக சொல்லும்போது இது பணக்கார கொசுன்னு சொல்லுவோம், ஏன்னா இது வந்து அப்படி தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கும். சாக்கடை அது மாதிரி இடத்துலலாம் இருக்காது. அதனால எல்லோரும் நாம் நல்ல ஃப்ளாட்டில் இருக்கோம், ஏசி போட்டு தூங்குறோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துட போதுன்னு நினைக்க வேண்டாம். இது பொதுமக்கள் இயக்கமா எங்கேயுமே கொசு, அது வந்து மலேரியா கொசுவா இருந்தாலும் சரி, டெங்கு கொசுவா இருந்தாலும் சரி, யானைக்கால் கொசுவா இருந்தாலும் சரி, தயவு செய்து கொசு கடிக்கிறத நம்ம தடுக்கணும். அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும், அரசாங்க வழியில எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. அது மாதிரி நேற்று செவிலியர் பிரச்சனை ஒண்ணு வந்தது, அதுல வந்து நம்ம இப்ப செவிலியர் பயிற்சி கல்லூரியில இருந்து அதிகப்படியான செவிலியர்கள் இங்க வந்து பணியாற்றணும். ஏற்கனவே செவிலியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கரோனா காலத்தில் பணியாற்றினவங்க கொஞ்சம் காலத்துக்கு அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யோசனை பண்ணியிருக்கோம். ஆக இதெல்லாம் முயற்சிகள் நடந்து வருகிறது. என்ன பொறுத்த மட்டும் அரசாங்க மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு சிறப்பு மருத்துவம் அளிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெங்குல வந்து கொசு கடிக்காமல் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும், நல்ல தண்ணிகளை மூடி வைக்க வேண்டும், வீட்டில் எங்கேயுமே கொசு சேர்ற மாதிரி இடங்களை பாதுகாக்காம இருக்கணும், காய்ச்சல் வந்தால் உடனே மருத்துவமனைக்கு வரணும், காய்ச்சல் வெளியர் அதாவது உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும், அதனால ஒரு மாதிரி வெளியர் வந்தாலோ இல்லைன்னா நமக்கு அதிகமாக ப்ளீட் ஆனாலும் உடனே மருத்துவமனைக்கு வரணும், தாமதப்படுத்தாமல் காய்ச்சல் மருத்துவமனைக்கு வருவது தான் எச்சரிக்கையான ஒன்று என்று நான் தெரிவித்துக்கிறேன். அல்ல அதுக்காக அதாவது வேற எங்கேயும் ரிப்போர்ட் ஆகலை, பட் ஆனாலும் நம்ம துறையில் வந்து எங்கெங்கெல்லாம் கேரளாவிலிருந்து பயணிகள் வருகிறார்களோ அவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் உடனே அவர்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது பஸ் நிலையமாக இருந்தாலும் சரி, ரயில் நிலையமாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரவங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து இங்கே ஏழு பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, இல்லை ரெண்டு பேர் தான் டெங்கு. காலையில் ஃபீமேலில் யாரும் இல்லை, எல்லா டெஸ்ட்டுமே எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது. அரசாங்க மருத்துவமனையில் இங்கே எலிசா இருக்குதுன்னு நாம் வந்து திருப்தி அடைஞ்சு இங்கே வர்றது நல்லது, எல்லா ஆரம்ப சுகாதாரங்களையும் எடுக்க முடியாதுப்பா.